ஒன்ன முதல்ல அடிக்கணும். கதவை தரடா. அம்மா அப்பா நாளைக்கு தானே வரேன். நீங்க என்ன இன்னைக்கு வந்துட்டீங்க? நீ இன்னும் படிச்சே முடிக்கல, அதுக்குள்ள உனக்கு பொண்ணு கிடைக்குதா? பேசலாம், வெளிய வேண்டாம். வெங்கடேஷ், நான் ரொம்ப கோவத்துல இருக்கேன், உன்னை நாலு சார் சாத்துருவேன். தலை பசங்களா, இப்ப கதவு திறக்க போறீங்களா இல்ல கேஸ் சிலிண்டர் ஓபன் பண்ணி கொளுத்தி விட்டுறவா? ஐயோ அப்பா, டாலி நீங்க ரொம்ப கோவமா இருக்கீங்க, கோவத்தை குறைங்க. இவன் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. மரியாதை, அவங்க வீட்டுக்கு போய் எல்லா காலையும் விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்லுவோம் பிள்ளைய. பா அதெல்லாம் முடியாதுப்பா. அம்மா, கல்யாண மண்டபத்துல அந்த குடும்பமே சேர்ந்து நான் அடிச்சு அசிங்கப்படுத்துச்சு. நீ அங்க இல்ல, நீ மட்டும் அங்க இருந்திருந்தேன் வைய, இதே கரலா கட்டி எடுத்துட்டு போய் அவங்கள அடிச்சிருப்ப. ஓகே அப்பா. சரிடா, அந்த ரம்யா பண்ண என்ன பண்ணுச்சு? அந்த பொண்ணு அவ்வளவு அசிங்கப்படுத்திருக்க, இது கட்டாதானே இருக்கு. சரிம்மா, அந்த பொண்ணுகிட்ட வேணா நம்ம பையனை மன்னிப்பு கேட்க சொல்லுவோம். வேற யார்ட்டையும் மன்னிப்பு கேட்க முடியாது. ஓகேவா? இத பாருடா, சும்மா எல்லாம் மன்னிப்பு கேட்டா நான் ஒத்துக்க மாட்டேன். உன் புள்ள பண்ண காரியத்தினால அந்த பொண்ணு மனசு எவ்வளவு காயப்பட்டிருக்கும். அந்த புள்ள காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாதான் நான் ஒத்துக்குவேன். என்ன சொல்றான் உன் புள்ள கேட்டு சொல்லு. அப்பா என்னப்பா காலில் எல்லாம் விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்றாங்க? நீ என் புள்ள தானே, உமா காலில் நான் எத்தனை தடவை விழுந்திருக்கேன், காலில் விழுறனு சொல்ற. ஓகேவாமா? உனக்கு ஓகேவா? ஆ, வெளியே வாங்க. ஓகேவா? ம், எல்லாம் ஓகே ஓகே. போடு. ரம்யா, ஒரு நிமிஷம். ரம்யா, என்ன? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ரம்யா, ஏய் ஒரு நிமிஷம் ப்ளீஸ். ரம்யா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஒரே நிமிஷம் நில்ல. ஏய், உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு ஒண்ணு இல்ல. கேளு ரம்யா, ரம்யா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்ன்றல்ல. என்ன பேச போற ரம்யா? ரம்யா ஒரே நிமிஷம். ரம்யா, ரம்யா கோவ நியாயமானதா? ரம்யா தப்பு என் மேலதான், என்ன மன்னிச்சிரு. ஐயோ, முதல்ல எழுந்திரு ரம்யா. குமரன் உன் அத்தை பையன் தெரியாம அவன் கையை நான் உடைச்சிட்டேன். மண்டபத்துல எல்லாரும் என்ன அடிச்சப்போ கோவத்தில் நான் உன்னை இழுத்து அசிங்கப்படுத்திட்டேன். என்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்லு ரம்யா. ரம்யா, ரம்யா கொஞ்சம் நில்லு. ரம்யா, ரம்யா எங்கள் அம்மா கிட்ட கொஞ்சம் ஃபோனில் சொல்லிடு. ரம்யா, நான் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டேன்னு. ஏ ரம்யா, ரம்யா உடச்சிடாத, எல்லா பொண்ணுங்க நம்பர் இல்லை தான். பொண்ணுங்க நம்புறா? ஏ சப்ஜெக்டில் ஏதாவது டவுட்னா ஃபோன் பண்ணி கேட்பாங்க ரம்யா. ப்ளீஸ் ரம்யா, ஃபோனை கொடு ரம்யா. ம், ஆமாம், படிப்பில் ஒரு பெரிய புலி, டவுட்னா இவருக்கு தான் ஃபோன் பண்ணி கேட்பாங்களா? ஆ ரம்யா, என்ன பண்ணுற ரம்யா? ரம்யா எல்லா நம்பரும் டெலீட் பண்ணிட்டேன். இன்னுமே இந்த போன்ல பொண்ணுங்க நம்பர் பார்த்து என் நம்பர் இருக்கா உன்கிட்ட? இல்ல. நோட் பண்ணு. 9600003333333. எங்க சொல்லு? 9600003333. கரெக்ட். ரம்யா, உன் நம்பர்லாம் தந்துட்ட, மனுஷன்னு உன் வாயால ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயேன் ப்ளீஸ். மரமண்டு மரமண்டு முட்டாள் முட்டாள் தத்தி தத்தி. என் அத்தை பையன் உன்னை அடிச்சிட்டாங்கிறதுக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சவால் விட்டுட்ட, அதே இன்னொருத்த பிரச்சனை பண்ணியிருந்தானா? அந்த வீட்டு பொண்ணையும் தூக்கிடுவேன்னு சவால் விடுவியா? ம், நீ ஆம்பளை தானே, சவால் விட்டல செஞ்சு காட்டு. உன்னால முடியலன்னா என்கிட்ட மன்னிப்பு கேட்காத, என் அத்தை பையன் காலில் போய் விழு. விழுந்து ஏன்பா என்னால முடியல, என்ன மன்னிச்சிரு, நான் போட்ட சவால வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லு. நான்
அவனுக்கு கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தி பிள்ளை பெத்துக்கிறேன். ஓகேவா? என்ன ரம்யா இப்படி பேசுற? எப்படி பேசணும்? அன்னைக்கு கல்யாண மண்டபத்துல என்னமோ பெருசா எங்க அண்ணன் திட்டினேன். போறவங்கிறது உதட்டுல மட்டும்தானா, உள்ளத்துல இல்லையான்னு கேட்டேன். ஆமா, 15 வருஷமா எங்க அண்ணன் நீ மச்சா மச்சான்னு கூப்பிடுறியே. இங்க அண்ணன் உனக்கு மச்சானா, நான் உனக்கு என்ன முறை? கட்டிக்கிற முறை தானே. அன்னைக்கு என்னமோ பெருசா தூக்கிடுவேன் தூக்கிடுவேன் சவால் விட்ட, சைக்கிள் மட்டும்தான் தூக்குவியா? என்னெல்லாம் தூக்க மாட்டியா? யோ, நான் மொத்தமே 45 கிலோ தான் இருக்கேன். நீ நினைச்சா ஒத்த கையிலயே தூக்கிடலாம். யோ, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் யா, புரியுதா? யோ, உனக்கெல்லாம் வாய திறந்து ஐ லவ் யூன்னு சொல்லதா புரியுமா? உமா, என்ன இது? கோவக்கா பீர்க்காங்க அலையாஜிருக்கு. இதெல்லாம் எங்க வீட்டுல யாருமே சாப்பிட மாட்டாங்க. ஹலோ, இதெல்லாம் உங்க வீட்டுல இருக்கவங்க சாப்பிடறதுக்காக இல்ல, நீங்க சாப்பிடறதுக்காக. ஐயோ, இதெல்லாம் நான் எப்பவுமே சாப்பிட்டது இல்ல. இங்க பாருங்க, பொம்பளைங்க சொன்னா அதுல ஒரு கார்ன் இருக்கும், அதனால முதல்ல இந்த லிஸ்ட்ல இருக்கிறதெல்லாம் போய் வாங்கிட்டு வாங்க. போங்க. என்ன காரணம்னு சொல்ல? காரணமா, ஆம்பளைங்க கோவக்கா பொரியலும் பீர்க்கங்கா சாம்பாரும் சாப்பிடுறது பொம்பளைங்களுக்கு நல்லது. ஓஹோ ஓஹோ, சரி, ஆம்பளை சந்தோஷப்படுற மாதிரி நீங்க ஏதாவது சாப்பிடுங்களாண்டி. சீ, போங்க. சூடே இல்லாத டீயை எவ்வளோ நேரம்டா ஊதி ஊதி குடிப்பீங்க? சொன்ன கேட்டவங்களா? அக்கௌண்ட்ல வச்சு குடிக்கிறனால பச்சை தண்ணியை கொடுத்தாலும் குடிப்பீங்களோ? அந்த டீ மாஸ்டர் வரட்டும் விஜய் மனோரு, அந்த ஆளை வச்சுக்கிறேன்.